சின்ன வெங்காய காரக்குழம்பு வாங்க ரசிக்கலாம் வாங்க ரசிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்ன வெங்காய காரக்குழம்பு காரக்குழம்புனா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பட் சங்கீதா ஸ்டைல் ஒன்னு இருக்கே இதே மாதிரி வச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் பயங்கர டேஸ்டாவும் இருக்கும் இந்த குழம்பு வச்சன்னைக்கே சாப்பிடறதை விட அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள் அப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சுவையா இருக்கும் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது சூடு பண்ணும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடறதா இருந்தா பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் இந்த சின்ன வெங்காய காரக்குழம்ப நல்லா மழை சீசன்ல செஞ்சு சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க நாக்குக்கு ருசியாவும் தொண்டைக்கு இதமாவும் இருக்கும் இவ்வளவு ருசியா இருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காய காரக்குழம்ப ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன் நம்ம சேனல்ல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சின்ன வெங்காய குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன் எப்பயுமே புளி ஊத்தின குழம்பு மண் பாத்திரத்துல செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப அடுப்பனல ஃபுல்லா கம்மியா வச்சிடுங்க வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு கைப்பிடி உரிச்சு வச்சிருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் முழுசா 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இது சின்ன வெங்காய காரக்குழம்பு அதனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம் அடுப்பனல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க வீட்டில் எதுவும் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாம் பாருங்க வெங்காயமும் பூண்டும் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் நல்லா செவந்துடுச்சுன்னா இது எல்லாம் கரைஞ்சிடும் இது வெங்காய குழம்பு மாதிரியே இருக்காது நமக்கு சாப்பிடும் போது இந்த வெங்காயம் அப்படியே முழுசாக கிடைக்கணும் இந்த அளவுக்கு இப்போ வதங்கினா போதும் கருவேப்பிலை கொத்து காம்போடு 5-6 எடுத்திருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இப்படி போடுங்க இல்லைன்னா நீங்கள் வெறும் கருவேப்பிலை கூட போடலாம் பட் இந்த மாதிரி போடும்போதும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறமா காம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் அப்போ நீங்கள் கீழே எடுத்து போட்டுடலாம் இது கூடவே பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க இந்த குழம்புக்கு பெருங்காயத்தூள் போடும்போதும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது அடுப்பனால் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க இந்த குழம்புக்கு தேவையான காரப்பொடியெலாம் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுவும் இப்போ போட்டுக்கலாம் இதிலேருந்து காரம் வராதுங்க பட் நல்லா கலர் கொடுக்கும் குழம்பு மிளகா பொடி 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு குழம்பு மிளகா பொடி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் மல்லிப்பொடி 2 டீஸ்பூனும் போட்டுக்கோங்க குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் இது கூடவே 1 டீஸ்பூன் வெறும் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போடுறது ஆப்ஷனல் தான் பட் இந்த மாதிரி போடும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எங்கெல்லாம் காரம் போடணும் ப்ளீஸ் அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி எண்ணெயும் இந்த குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கு நேர்மையான அளவு ஊற்றிருக்கேன் நான் இதுக்கு மஞ்சள் பொடி போடல ஏன்னா கலந்து அரைச்ச மிளகாய் பொடியிலே நான் மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதே நீங்கள் வெறும் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க இந்த எண்ணெயிலே இந்த பொடியெல்லாம் நல்லா வதங்கட்டும் 2 நிமிஷம் வதங்கினா போதும் அதுவும் கம்மியான தீயில தான் இது தீஞ்சிட்டா கசப்பெடுக்கும் அதே மாதிரி இந்த எண்ணெயிலே இப்படி வதக்கும் போதும் இந்த குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் பெருசா 2 தக்காளி எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் சின்ன தக்காளியா இருந்தா 3 பெரிய தக்காளியா இருந்தா 2 என்னை பொறுத்த வரைக்கும் தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாக ஊற்றினாதான் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நினைப்பேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ தக்காளி விலை அதிகமாக இருக்கு அதனால தக்காளி கம்மியாக போடலாம் அப்படின்னு போட்டால் இதோடைய டேஸ்ட் வேற மாதிரி மாறிடும் ஸோ அதனால என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க தக்காளி விற்கிற விலைக்கு 3 தக்காளியா அப்படிலாம் கேட்காதீங்க உங்களால் முடிகிறப்ப செய்யுங்க இப்படியும் ஒரு ரெசிபி செய்யலாங்கிறதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அடுப்ப நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க அடுப்பனல ஃபுல்லா கம்மியா வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க இந்த தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அந்த தக்காளியில இருந்து தண்ணி எல்லாம் வெளியில வந்திருக்கு இப்போ நல்லா கலரி கொடுங்க ரொம்ப போட்டு அப்படி இப்படி கலரி இந்த வெங்காயத்தை உடைக்கூடாது
அப்படியே மேலாப்புலக்கு கலர் கொடுங்க. பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்தளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ரெண்டு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த சைஸுக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி வெங்காயத்தில் குழம்பு பண்ணுறேன். இது குறைஞ்சது 10 பேராக சாப்பிட்லாம். இதே நீங்கள் 5 பேருக்கு செய்கிறதா இருந்தால் இதில் பாதி புளி ஊற வைங்க, அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதிலே ஊற்றிடலாம். புளி தண்ணியிலே இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன், அதனால் நிறையா இருக்குது. புளி ரொம்ப அதிகமாக ஊற்றினா குழம்பு நல்லாவே இருக்காது, அதனால் பார்த்து கச்சிதமாக ஊற்றுங்க, ஒரேடியே நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போது உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க. குழம்பு ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இந்த குழம்பு முடிஞ்சு வரும்போதும் அப்படியே தேன் மாதிரி இருக்கணும், அப்படியே திக்காக. இந்த குழம்பு இன்னும் நல்லா சுண்டி வரணும். இப்போ அடுப்பணில் ஃபுல்லாக நல்லா வச்சுடுங்க. இந்த குழம்பு கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிக்குதுங்க. இப்போ ஒரு தடவை கிளறி கொடுங்க. ஃபுல்லாக நல்லா தளைஞ்சி ஒரு கொதியும் வந்துருச்சு. 5 நிமிஷத்துக்கு அடுப்பணில் குறைச்சி வச்சு நல்லா சுண்ட விடுங்க. அந்த எண்ணெய்லாம் அப்படியே புரண்டு மேலே வந்துடணும். இடையிலையும் எடுத்து கிளறி கொடுக்கணும். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். இடையில இந்த மாதிரி எடுத்து நான் கிளறி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கிளறி கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் மூடி வச்சிடணும். குழம்போடைய திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுண்டை விட்டுக்கணும். திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆஹா, சின்ன வெங்காய காரக்குழம்பு வாசனை செம்ம தூக்கதாக அடிக்குது. விருப்பப்பட்டா நீங்கள் சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டிட்டு எண்ணெய்லாம் அப்படியே புரண்டு மேலே வந்துடுச்சு. இந்த அளவுக்கு குழம்பு திக்கானா போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மண்சட்டிலேயே வச்சுருந்தா இன்னும் திக்காயிடும், அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்தோமா கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு மேலே லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக ஊற்றும் போதும் அந்த குழம்பு வாசனையே சூப்பராக இருக்கும். இப்போ மேலே அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. இந்த கருவேப்பிலை தலையை அப்படியே உள்ளே அழுத்தினாப்பில் அவ்வளோதாங்க. நம்ம சின்ன வெங்காய காரக்குழம்பு சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புக்கு தொட்டுக்க என்ன இருந்தால் நல்லாயிருக்கும், நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ சங்கீதாவால் முடிஞ்சது, அப்பளம் பொறிக்கலாம். வாங்க இப்போ அப்பளமும் பொறிச்சிடுவோம். அப்பளம் பொறிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க. இப்போ அப்பளம் பொறிச்சிக்கலாம். இதே மாதிரியே 4-5 அப்பளம் பொறிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லா அப்பளமும் பொறிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சின்ன வெங்காய காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, தொட்டுக்க அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். சின்ன வெங்காய காரக்குழம்பு அப்பளத்தை ரெண்டாக உடச்சிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக சாப்பிட தூண்டக்கூடிய சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடியாக இருக்குது, கூடவே அப்பளமும் இருக்குது. சொல்லணுமா என்ன, இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குட்டி குட்டி டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி செய்கிறது. ஈவன் நீங்கள் ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட இந்த குழம்பு செஞ்சுட்டு சாதம் ஆற வச்சுட்டு இந்த குழம்பு நல்லா கொஞ்சம் சத சதன்னு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியம் சாப்பிட சூப்பராக இருக்கும். புளி ஊற்றின குழம்பு தான், ஆனால் அதிகமாக ஊற்றினாலும் நல்லா இருக்காது. எப்பயுமே சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு இல்லை ஒரு எலுமிச்சை சைஸ் எடுத்திங்கன்னா புளி கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் டவுட் கேட்டிருந்தாங்க, உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் அதிகமாக போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னா, போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க, அப்போ அதிகமாகாதுன்னு. பட் எப்பயுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், புளி காரம் உப்பு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக போடணுங்கிறது. பத்துன்னா கூட அது எல்லாமே திரும்ப போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டு அதிகமாகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தக்காளி, இப்போ தக்காளி விலை அதிகம்னா நான் இல்லைன்னு சொல்லலை. கமெண்ட் பாக்ஸில் தக்காளி விலை அதிகம், ஐயோ தக்காளி போட முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களால் எப்போ முடியுதோ அப்போ இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். நான் வந்து தொட்டுக்க சிம்பிளாக அப்பளம் பொறிச்சிருக்கேன். நீங்கள் இது கூட ஏதாவது ஒரு வெஜிடபிள் பொரியல் பண்ணலாம். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நிறைய நான் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதனால் செய்யலை. மற்றபடி நார்மல் வெஜிடபிள் பொரியல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால தான் அதுவும் நான் செய்யலை. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இது கூட ஆம்லேட் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு பாயில்டு எக் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி தொட்டுக்கு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், தொட்டுக்க எதுவுமே தேவையில்ல, அவ்வளோ ருசியாக இருக்கும்.
இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே இந்த குழம்பை ரொம்ப சுவையா பண்ணிடலாம். எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா குழம்பு மிளகாய் பொடி. இந்த குழம்புக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டு வைங்க, அவ்வளோ ருசியா இருக்கும். சரிங்க, இப்ப சாப்பிட்டு பார்த்துருவோம். நான் சொன்னல வெங்காயம் அப்படியே முழுசு முழுசா இருக்கணும்னு, இங்க பாருங்க இப்படி இருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்மையா இருங்க, அசத்தலா இருக்கேன். இப்போ சாதத்தோட பசைஞ்சு இந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த குழம்பு தொண்டைக்கு இதமா இருக்கும். ஈவன் சளி பிடிச்சிருக்கவங்க கூட இந்த குழம்பு சாப்பிடலாம். ஏன்னா இதில் மிளகு போட்டிருக்கோம், மிளகு தூள் போட்டிருக்கோம். அதெல்லாம் தொண்டைக்கு இதமா சூப்பரா இருக்கும். அதாவது வாய் கசப்பா இருக்கு, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். வாவ், செம்ம அசத்தலா இருக்குங்க, சான்ஸே இல்லை. அப்படி இருக்கு. அந்த வெங்காயத்துக்குன்னு ஒரு ஸ்வீட் இருக்குல்ல, அது அதே மாதிரி மீடியமான காரமாக இருக்குது. அந்த மிளகோட வாசனை தெரியுது. இந்த மிளகி இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் சொன்னால் புரியாது, செஞ்சு இதே மாதிரியே சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஆஹா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இதோட அப்பளம் வச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்மையாக இருக்கும்ல. சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்ம அசத்தலாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிற டைலாக் தான், நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ஆனால் நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக வந்ததுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இதே மாதிரியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மேலும் மேலும் இன்னும் சிறப்பான வீடியோக்கள் வர காத்துட்ருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், see you, bye bye, love you all.